அலைக்கும் புஸ்ரா நஜீர், உழவனுக்கு உயிர் ஊற்றுங்கள், உலகத்துக்கே பசியாற்றுவார்கள், அவர்கள் சீட்டில் கால வைத்தால் தான் நம்மால் பசியின்றி வாழ முடியும். வாங்க இப்போ பலாக்கொட்டை எறா போட்டு எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மண் எண்ணெய் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சைமிளகாய் உடச்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த பலாக்கொட்டை எறா போட்டு பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போடணும். 1 கிலோ பலாக்கொட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் லைட்டாக எடுத்துட்டு அதையும் நல்லா போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா நான் வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பலாக்கொட்டை எறா போட்டு இந்த மண் செட்டில் வைக்கிறனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எறா வந்து 50 ரூபாய்க்கு எறா வாங்கியிருக்கேன். அந்த எறாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் போட்டுக்கேன். என் மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் இருக்கும், அதனால சொல்லிட்டு நான் போட மாட்டேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மண் செட்டில் வைக்கிறப்போ அது ஒரு வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பலாக்கொட்டை வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி தண்ணி விட இருந்தாலும் 1/2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு இதுமே சுருண்டு வரும். நம்ம மண் செட்டில் வைக்கிறப்ப அது ஒரு வாசனை நல்லா குமுகுமுண்டு இருக்கும். கடைசியாக வந்து நம்ம இறக்குற சமயத்தில் கருவேப்பிலையை போட்டு நல்லா 2 வதக்கு வதக்கி இந்தமாரி நல்லா வதக்குன்னு இந்த பாருங்கள். இப்போ பலாக்கொட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பலாக்கொட்டை, நல்லா கத கதன்னு வந்துருச்சு. சுவையான பலாக்கொட்டை எறா போட்டு தீச்சாக்குனது நம்ம பாரம்பரிய முறையில் எண்ணெய் செட்டில், மண் எண்ணெய் செட்டில் வச்சுருக்கேன். நீங்களும் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.